ஓ சாரி, ஆக்சுவலாக என்னோட யூடியூப் ஏர்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் இப்போ தான் விட்ரா பண்ணுறேன். ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. சோகத்தை யார் கூட ஷேர் பண்ணிக்கிட்டா பாதி மடங்காகும், சந்தோஷத்தை யார் கூட ஷேர் பண்ணிக்கிட்டா ரெண்டு மடங்காகும்னு சொல்லுவாங்க. என்னோட நண்பர்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட என்னோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிட்டா பல மடங்காகும்னு நான் நம்பினேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ என்னோட முதல் ஏர்னிங்ஸ். முத முதல் நான் யூடியூப்ல சம்பாதிச்ச பணம் கிட்டத்தட்ட 2018 இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ, ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட வெற்றியை நான் முத முதல் ஷேர் பண்ண பிளாட்ஃபார்ம் யூடியூப். யூடியூப் மூலமாக தான் பல யங்ஸ்டர்ஸ் இந்த யூடியூப்ல வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இணைச்சிச்சு. நல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இதுதான் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருந்துச்சு தன்னோட கருத்துக்களை சொல்றதுக்கும், மொத்த தமிழ்நாட்டும் கிளர்ச்சிகளை செய்யறதுக்கும். அந்த மாதிரி யூடியூப்ல தான் நான் முத முத இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தொடர்ந்து எம்ஆர் ஆக்சின்ஸ் பத்தி அதுக்கப்புறம் பல வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வீடியோ கிட்ட போட்டேன் 2018. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஏற்படுற அந்த சாதாரண தொழில் தான், என்னடா நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிட்டே இருக்கோம், யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலையே. அப்போ யூடியூப் பத்தியோ இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் பத்தியோ எனக்கு பெருசா தெரியாது. இது ஒரு ஓஷன், இதுல நிறைய பேர் இருக்காங்க, இதுல இருந்து நம்ம ஷைன் ஆகுறது, நம்ம வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 2018 எண்டில் மறுபடியும் நான் ஒரு வீடியோ பண்ணேன். இந்த மாதிரி 2019 ஃபர்ஸ்ட் ஜனவரிலேருந்து நான் தொடர்ந்து வீடியோ பண்ண போகிறேன். எனக்கு எந்த மாதிரியான டாபிக் நான் சூஸ் பண்ண நல்லாயிருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீ வந்துட்டு ஜென்ரல் டாபிக்ஸ் எடு, நீ வந்துட்டு சோஷியல் அவேர்னஸ் மாதிரி டாபிக்ஸ் எடுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொசைட்டிக்கு ஏதாவது நல்லதை சொல்லணும், சொசைட்டி கிட்ட தப்பி தவறி கூட தப்பான புரிதலை கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நல்ல விஷயங்களை மட்டும் பேசணும்னு சொல்லி மறுபடியும் 2019 ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே இந்த ஜனவரி ஃபர்ஸ்டோட ஹிஸ்டரியோட தொடர்ந்து நான் ஜனவரி முதல் 2019 ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்ச் 2022 இந்த 1.5 வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 மாசம் இந்த டிராவல்ல நிறைய வீடியோஸ் கிட்டத்தட்ட 269 வீடியோஸ் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல வீடியோஸ் பக்கத்தில் கொடுத்துருக்கேன்ற ஓரளவு மன திருப்தி எனக்கு இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 269 வீடியோவில் வெறும் 2 வீடியோ மட்டுமே பயங்கரமாக ரீச் ஆச்சு. பட் அந்த வீடியோ பெருசாக நான் சொசைட்டிக்கு கருத்து சொன்ன வீடியோ கிடையாது, சாதாரண வீடியோ. பணந்தவனோட இன்டென்ஷனா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல. சாதாரணமாக எத்தனையோ பேர் இருக்கிற இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல நம்மளும் ஒரு இடத்த பிடிச்சிட்டோம், நம்மளும் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டோம். இன்னைக்கு இந்த யூடியூப்ல இருந்து பணமே சம்பாதிக்கிற அளவுக்கு நம்மளோட சேனல் டெவலப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 7500 பேருக்கு மேலே வந்துட்டு என்ன சப்ஸ்கிரைபரா இருக்காங்க. இன்னைக்கு 113 கிட்டத்தட்ட 112.32 $113 கிட்ட சம்பாதிச்சோம் அப்படின்னு நினைக்கும் போது பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஏய் போயா 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர், 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தங்க சீன் போட்டுட்டு இருக்காங்க, நீ வந்து வெறும் 7500 சப்ஸ்கிரைபர்ஸ். கரெக்ட் தான், ஆரம்பத்துல எல்லாருமே அந்த மாதிரி தான் வளர்ந்தாங்க. நான் நீங்க சொல்ற அந்த 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வளரும் போது இதே விஷயத்தோட தான் வளர்ந்துருக்காரு. கிட்டத்தட்ட வெறும் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்க மாட்டாங்க, கடவுளை வேணும்னு சொல்லி அவரோட வீடியோ ரீசன்ட் வீடியோஸ் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிச்சயமா ஒரு நாள் என்னோட ஐடென்டிட்டியை இந்த இடத்துல கிரியேட் பண்ணுவேன், நானும் அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல இருப்பேன். ஒரு இன்ஸ்பிரேஷன்ன்றது தப்பு கிடையாது, பட் என்னோட ஸ்டைல தான் நான் பண்ண போறேன், என்னோட ஸ்டைல தான் நான் ஃபாலோ பண்ண போறேன், என்னோட ஸ்டைல தான் நான் போக போறேன். நிச்சயமா ஒரு நாள் அந்த ஹிமாலயன் அந்த லெவலை தொடுவேன். உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா இந்த வீடியோ பண்றதுக்கான இன்னொரு முக்கிய காரணம், இப்போ நான் சொன்ன மாதிரி $112.32 லாஸ்ட் 21st வந்துட்டு எனக்கு ஒரு மெயில் வருது, யுவர் பிப்ரவரி பேமெண்ட் ரிலீஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் இன்கேஸ் வித்தின் 5 டேஸ் உங்களோட பேமெண்ட் ரிலீஸ் ஆகல அப்படின்னா நீங்க பேங்கை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. செகண்ட் டேஸ்ல வந்துட்டு எனக்கு பேங்க்ல இருந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபண்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, ஃபாரின் ஃபண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன பர்பஸ்க்காக ரிலீஸ் ஆச்சுன்னு நீங்க எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வருது. அவங்க காலும் பண்றாங்க, கால நான் சொல்றேன் இந்த மாதிரி என் மெயில கொடுங்க நான் ரிப்ளை பண்ணணும் சொல்லிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த பர்பஸ் தான் வந்து யூடியூப் இந்த அட்வர்டைஸ்மெண்டோட காஸ்ட் தான், அட்வர்டைஸ்மெண்ட் ஏர்னிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்ளையும் பண்றேன். ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கன்ஃபர்மேஷன் மெயில வச்சு அவங்க ப்ராசஸ் பண்றாங்க. லாஸ்ட் 28 எனக்கு வந்துட்டு பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு என்னோட அக்கௌண்ட்ல. பட் இருந்தாலும் நம்ம இந்தியாவோட சூழ்நிலை அந்த நேரத்துல சரியில்லாததுனால எல்லாருமே சோகத்துல இருக்கிற நேரம், பல சகோதரர்கள் சோகத்துல இருந்த நேரத்துல என்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணா அது சரியான நேரமா இருக்காதுன்றதுக்காக இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு நான் வீடியோ பண்ணேன். அந்த சந்தோஷத்தை இன்னொரு 2 மடங்கு ஆக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, நம்மளோட மத்தவங்க பார்வையில மத்தவங்களோட முகத்துல சந்தோஷத்தை பார்த்ததான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குன்னு. என்னால முடிஞ்ச விஷயங்களை என்னோட சர்க்கிள் இருக்கவங்களுக்கு தெரியும், என்னால முடிஞ்ச விஷயங்களை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், என்னால முடிஞ்சதை நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி இப்ப நான் ஏர்ன் பண்ண இந்த 7930 ருபீஸ்ல 50% உங்களுக்காக, அதாவது நம்ம சம்பாதிச்சு கொடுத்த உங்களுக்காக செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லா பண்ணணும், பட் ஆனா வந்துட்டு இது உண்மையிலேயே நம்ம கொடுக்குற அந்த 4000 ரூபாய் கொடுக்குறோம்னா அந்த 4000 ரூபாய் ஒருத்தவங்களோட லைஃப்க்கு ஒரு சேஞ்சை உருவாக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த காசு போய் சேரணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்துட்டு ஒரு வேயிங் மிஷின் வாங்கணும், இப்ப ரோட் சைட்ல வந்துட்டு இந்த
பிக்சர் இருக்காங்களே பெக்கிங்ல இருக்காங்களே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வேயிங் மிஷின் மாதிரி வாங்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக இருந்தாங்க இந்த மிஷினை வச்சுக்கோங்க. இந்த மிஷினை வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் அவங்க வெயிட்டை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கொடுத்தாங்கன்னா நீங்க அது உழைச்சி சம்பாதிச்சதா இருக்கும். தயவு செஞ்சுமே பிச்சை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வேயிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபீஸ் ஒரு வேயிங் மிஷின் இருந்தால் கூட 4 பேர் ஒரு பிசினஸ் மேன் ஆக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்ல என்னோட ஐடியாவே வந்துட்டு சூப்பரான ஐடியா நல்ல ஐடியா தான் கண்டினியூ பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அதையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றேன். சோ என்னோட சந்தோஷம் இப்போ பல மடங்கு ஆயிடுச்சு. பல யூடியூபர்ஸ் இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கிறவங்க நிறைய பண்றவங்க இருக்கலாம், நானும் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்முக்குள்ள இன்னைக்கு ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்றது மிகப்பெரிய சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என்னை நம்பி என்னையும் ஒரு ஆளா நினைச்சு என்னோட வீடியோவை பார்த்து இன்னைக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு என்ன கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. மிக நிறைய நன்றி, ரொம்ப நன்றி. இந்த சந்தோஷம் தொடரணும். நான் நிச்சயமா உங்களுக்கு தரமான வீடியோக்களையும் நல்ல ஒரு மெசேஜும் கொடுப்பேன். நிச்சயமா எந்த ஒரு காலத்திலையும் தப்பான விஷயங்களையோ இல்ல தப்பான புரிதலையோ உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டேன்றது அஷூரன்ஸையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். மிகப்பெரிய நன்றி. 7500 நிச்சயமா ஒரு காலத்தில் சீக்கிரமா 750000 மாறும். அது மில்லியன்ஸ்ல கூட போகலாம். நிச்சயமா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா உழைப்பு, கடின உழைப்பும் நம்மளோட நம்பிக்கையும் நிச்சயமா நம்மளோட சீக்கிரத்தில் நம்ம கொண்டு போய் வைக்கும்ன்றது என்னோட மறுக்க முடியாத நம்பிக்கை. இன்னொரு விஷயம், யூடியூப் பிகினர்ஸ்க்குலாம் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆரம்பத்தில் அப்படிதாங்க இருக்கும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். 4 பேர் கூட உங்க வீடியோவை பார்க்க மாட்டாங்க. யூடியூப் பிகினர்ஸ்க்கு நான் சொல்றேன், யூடியூப்ல வளரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல விஷயங்களை சொசைட்டிக்கு சொல்லி நினைப்படுங்க. மக்கள் எந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கறாங்கன்றது இல்லைங்க. இது அதையும் தாண்டி யூடியூப் உங்களுக்கு பேஷனா இருக்கணுமே தவிர ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்மா பாக்காதீங்க. ஏர்னிங் பிளாட்ஃபார்மா பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூடியூப்ல டிராவல் பண்ண முடியாது. சோ இந்த விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, தொடர்ந்து உழைங்க. உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் நம்பாதீங்க. நிச்சயமா ஒரு நாள் அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஆரம்பிச்சிருக்கு, பலன் கிடைக்க எனக்கு ஆரம்பிச்சிருக்கு. பணம் மட்டும் இல்ல, இன்னைக்கு என்ன 7500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. மறுபடியும் நம்ம இன்னொரு சக்சஸ்ஃபுல் மீட்டோட சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி. இந்த மாதிரி காசு ஆட்டி ஆட்டி பேசுறதுக்கு காரணம் தெரியல, பாக்கெட்ல வச்சிருக்கேன் நானு. பட் நீங்க மறந்துடாம சொல்லுங்க, அந்த 4000 ரூபீஸ்க்கு நான் என்ன பண்ணணும், என்னோட ஐடியா ஓகேவா, அந்த வேயிங் மிஷின் ஓகேவா, 4 பிசினஸ் மேன உருவாக்கலாமா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிட் பண்ணி இதுக்கு ஏதாவது கஷ்டப்படுறவங்க கொடுக்கலாமா, இல்ல வேற ஏதாவது சைல்டு ஏதாவது எஜுகேஷனுக்கு டெவலப் பண்ணலாமா, எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணலாமா. ஏ என்னடா பெரிய 8000 சம்பந்தம் எல்ஐசியா வாங்குற மாதிரி, எல்ஐசியும் இப்போ வாங்க முடியும் பாஸ், ஏன்னா கவர்மெண்ட் வந்துட்டு இப்ப ஷேர்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. சோ இந்த 8000 வாங்க முடியாது. இருந்தாலும் ஒருத்தனோட வாழ்க்கையை நிச்சயமா இந்த 4000 மாத்தும். நான் சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம், வேயிங் மிஷின் கொடுத்தோம்னா. இல்ல உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என் கூட ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதை நான் செய்யறேன், அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தேங்க்யூ.